ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய icon ஐ பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை ரவால எப்படி ஈஸியாக பிரியாணி செய்யலாம் எல்லோரும் இஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி வீடு ஃபுல்லாக மணக்கிற மாதிரி பிரியாணி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்ல ஒரு கடாய் ப்ளேஸ் பண்ணி கடாய் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட் ஆனதும் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததை சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததை சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்ததை சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சும் பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டும் சின்ன சின்னதாக சோப்பனை பண்ணி எடுத்ததையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கி வந்துருச்சு அப்படின்னாலே போதும் வெங்காயம் ட்ரான்ஸ்பேரண்ட் ஆகணும் கேரட் கொஞ்சம் க்ரஞ்சியாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் ஒரு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்ததையும் சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம் தக்காளியோட கொஞ்சமாக மல்லித்தழையும் கூட சேர்த்து வதக்கலாம் வதக்கும்போதே அந்த ஃப்ளேவர் காய்கறிகளோடு சேர்ந்துடும் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் தேவையான மசாலா சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ரெண்டு முட்டை இதிலேயே சேர்த்து எல்லா காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வதக்கிடலாம் பாருங்க ரெண்டு எக்குமே எல்லா வெஜிடபிள்ஸோட சேர்ந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி இதோட சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ எல்லாமே சூப்பராக கலர்ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் சம்பாராவை எடுத்துருக்கேன் ஸோ எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்க்கணும் இப்போது எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துடலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இருநூற்றி ஐம்பது கிராம் கோதுமை சம்பாராவே இதோட சேர்த்துடலாம் நம்ம போது மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் பிடிச்சிரும் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு ஃபைவ்லேருந்து செவன் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான மணமணக்கும் பிரியாணி ரெடி ஆயிரும் செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு எல்லா ரவையுமே சூப்பராக குக்காகி வந்திருக்கு நல்ல மணக்குது அந்த எக்கோட ஃப்ளேவர் நம்ம சேர்த்த காய்கறிகளோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வருது நம்ம தண்ணியிலே போட்டு மல்லித்தலையை வேக வச்சனால அதோட ஃப்ளேவர் தனியாக வருது இவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் கோதுமையில் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க எப்போவுமே கோதுமை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் மார்னிங்கும் ஈவினிங்கும் இந்த மாதிரி தவ பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமே வராது கண்டிப்பாக பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லாக்டவுன் டேஸில் ரொம்பவே ஈஸியான பிரியாணி ரெசிபி இது இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்